உருவாக்கிய பேரில் மிக முக்கியமான நபர் தீவிர திராவிட இயக்க பெரியாரின் பெருந்தொண்டர் விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர் என்ற பன்முகத்திற்கு சொந்தக்காரர் தான் திருச்சி சவுந்தரராஜன் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ஆர் அவர்களின் நெருக்கமான நண்பராகவும் தொண்டராகவும் திகழ்ந்தவர் துவக்கத்தில் திமுக உருவாக்கத்திற்கு தன் சொந்த கிராமத்தில் அடித்தளத்தை போட்ட அவர்கள் எம்ஜிஆர் பிரிந்ததும் முக்கிய அதிமுகவின் முகமாக உருமாறினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் இவருக்கு அரசியல் அனுபவமும் தலைவர்கள் உடனான உரையாடலும் அதிகம் இது மட்டுமின்றி திருச்சி மாவட்டத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பையும் அலங்கரித்தவர் இன்றைய அதிமுகவை இவர் கடுமையாக விமர்சிக்கவும் செய்திருக்கிறார் எனினும் தீவிர பெரியார் தொண்டர் மற்றும் எம்ஜிஆர் தொண்டராகவே வாழ்ந்து வருபவர் அவரிடம் எம்ஜிஆர் மற்றும் பிரபாகரன் இடையேயான உறவு குறித்தும் எம்ஜிஆர் அவர்களின் தனிப்பட்ட குணநலன்கள் குறித்தும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இடையேயான பிணக்கு என்று பல தகவல்களை அளித்துள்ளார் இதோ அவை உங்கள் பார்வைக்கு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் அதுமட்டுமின்றி தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அணுக்கமான நெருக்கமான நண்பர் அப்படின்னு அவரை சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பல வகையில் உதவிகள் செஞ்சவர் இதெல்லாம் வெளியுலகத்துக்கு தெரியாது மிக முக்கியமான ஒரு நபர் அதிமுக என்கிற கட்சியை துவங்குவதற்கு பன்னிரெண்டு பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க அடிப்படையாக திகழ்ந்தவர் மதிப்பிற்குரிய திருச்சி சவுந்தரராஜன் ஐயா நம்ம இருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்ல நலமா இருக்கு அதாவது எம்ஜிஆரின் தனித்த குணங்கள் அப்படின்னு இது நிறைய பேருக்கு வந்து மேபி தெரியாம கண்டிப்பாக நினைக்கிறேன் நான் ரொம்ப வியந்து யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து உணவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆமாம் அவர் வந்து அவரோட மெனுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் உண்மையிலே ஏன் அவருக்கு மேலே சாப்பாடு மேலே அவருக்குன்னு அவ்வளோ பிரியும் அவர் இளமையில் பட்டினியில் இருந்தவர் சரி சோ சோறு இல்லாமல் சாப்பிடாம பசியை நன்றாக தெரிந்தவர் அதை தவிர திரைத்துறைக்கு போன பாடு அவர் என்ன பண்ணார் வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உணவு அளிக்கணும் அப்படின்ற அந்த முறையில் அவர் கூட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இல்லாமல் அவர் சாப்பிட்றதே கிடையாது அப்படி வச்சுக்கிட்டார் பத்து பேர் அஞ்சு பேர் கூட தான் சாப்பிடுவார் அப்படி தான் சாப்பிடுவாங்க அது மாதிரி வந்து பல பேர் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருந்தார் இப்போ ச இது தியாகராணில் ஆர்காட் ரோட்டில் இருக்கிற அந்த நினைவகத்தில் மாடியில் சின்ன சின்னையன் தான் சாப்பாடு கொண்டு வருவார் வந்ததும் எல்லாரையும் வரிசையாக அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு எல்லாரும் சா சாப்பிட அவரும் கீழே உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பாடு எத்தனை சமையல்காரங்க இருப்பாங்க அவர் வீட்டில் அவர் வீட்டில் சின்னையாக தான் மெயின் பாக்கியெல்லாம் அவருக்கு அசிஸ்டன்ட் தான் சென்னையன்னு இப்போ அம்மா உணவு விடுதுன்னு நடத்துகிறாங்க ஆமாம் அந்த சின்னையன் தான் மெயினான ஆள் இங்கே சின்னையன் தான் எல்லாம் அதாவது பாக்கியெல்லாம் சின்னையாக தான் அக்ஸ் அசிஸ்டண்ட்டுன்றீங்க ஆமாம் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்ல முடியாது இவர் தான் மெயினாக கொண்டாந்து மெயின் செஃப் இப்படி எம்ஜிஆர் எப்படி ஒரு சைவ பிரியர் அசைவ பிரியர் அசைவ பிரியர் நல்லா அசைவம் சாப்பிடுவார் எல்லாம் சாப்பிடுவார் கோழி கீழி கருவாடு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சாப்பிட வருவாங்க எல்லாமே இருக்கும் பெரும்பகுதி எல்லா நாளும் ஒரு நாலு வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் நான்வெஜ் இருக்கும் கறி எல்லாம் வந்து கறி குழம்பெல்லாம் வந்து இதில் தான் வைப்பாங்க தேங்காய் பாலில் தான் வைப்பாங்க அதே மாதிரி வந்து பாக்கி எல்லாமே எல்லா சாப்பாடும் நல்லா சாப்பிடுவார் நீங்க அவரோட ரொம்ப நிறைய நாட்கள் நெருங்கி பழகிருப்பீங்க நீங்க வந்து ராமாரதத்தில் போய் ஐயா கூட உட்காந்து அமர்ந்து சாப்பிட்ட தருணங்கள் ஞாபகம் இருக்கா நல்லா ஞாபகம் இருக்கு என்ன நீங்கள் நீங்க சாப்பிட்டீங்க ஐயாவோட சேர்ந்து ஐயாவோட வச்சு டிஃபன் சாப்பிட்ருக்கேன் பல நாட்கள் ஒரு நாள் மதியம் வந்து சாப்பாடு அவர் கூட சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சேங்க அது என்ன சம்பவம்னா ஒரு சம்பவம் சொல்றேன் அது எப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து வீரமணி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆமாம் ஆசிரியர் எனக்கு ரெண்டு வருஷம் சீனியர் அவர் என்ன பண்ணார் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் உங்கள்கிட்ட உங்களை பார்க்கணுன்றாரு நான் சொன்னேன் நீங்கள் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் நீங்கள் வந்து என்ன பார்க்க வேணாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்க நான் வந்து பார்க்குறேன் ஞாயிற்றுக்கிழமை நான் திடலில் இருக்கேன்னா போனேன் போன விற்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா இது மாதிரி திருச்சியில் காஜாமலை காஜாமலைன்றது என்னுடைய தொகுதி அது தொகுதியில் ஒரு பகுதி அங்கே வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் காலேஜ் ஒன்றுக்காக நாங்கள் அப்ளிகேஷன் போட்டோம் அப்போ எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஆகாது அதையும் சொல்லிடுறேன் ஒரு ஏன்டா இவர் கருணாநிதி கூட இருந்தார் அதனால் அவருக்கு பிடிக்காது சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து இது மாதிரி போட்டோம் அதை வந்து இப்போ ஹண்டே அப்போ வந்து ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார் ஓகே ஆமாம் அவர் என்ன பண்ணார் அவர் அவர் என்ன ஆச்சுன்னா இப்போ ரெண்டு நாளில் ஆர்டர் போக போகுது யாருக்கு போகுதுன்னா நேஷ்னல் காலேஜ் சந்தானம் ஐயங்காருக்கு போகுது சரி நாங்கள் அனுப்பின அப்ளிகேஷனை அப்படியே காப்பி எடுத்து அவருக்கு அனுப்பி இவரே அனுப்பி யார் ஹண்டே அனுப்பி அவங்கள அப்ளிகேஷன் போட சொல்லிட்டு அங்கே போகுது ரெண்டு நாளில் ஆர்டர் போகுதுன்னாரு எனக்கு கடுமையான கோபம் சரி நீங்கள் இங்கேயே இருங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நான் விறுவனும் திரும்பவும் ராமாபுரம் தோட்டத்துக்கு போனேன் போகும்போதே கருதாக ஒரு இடி இடிச்சுட்டு போ நான் வந்து டேஷிங் தான் போனது என்ன வரக்குள்ளேயே போயலாம் அப்படின்னாரு எம்ஜிஆர் இல்லை ஒன்று ஒரு நீங்கள் ஒரு பாப்பான ஹெல்த் மினிஸ்டராக போட்டிங்க அவன் புத்தியை காட்டிட்டான் அப்புறம் கோவம் ராமன் என்ன பண்ணணுன்னு என்ன என்ன என்னன்னாரு இது மாதிரி திருச்சியில் ஒரு கல்லூரிக்காக அப்ளிகேஷன் போடுறாங்க வீரமணி கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அதையே காப்பி எடுத்து நீங்கள் வந்து இன்னொரு ஐயங்கார் பாப்பானுக்கு அனுப்பி அவருக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள் ஆர்டர் போக போகுது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு பச்சை பக்கத்தில் வீடு இருந்தார் பிஏ இருந்தார் பரமசிவன் அன்பு இருந்தார் அவரை கூப்பிட்டு ஹண்டேக்கு ஃபோன் பண்ணி திருச்சி ரெண்டு அப்ளிகேஷன் எடுத்துட்டு உடனே வர சொல்லுங்க இங்கே ஒரு மணி நேரத்தில் வரணுன்ட்டார் என்ன இங்கேயே உட்காருங்க அப்படின்ட்டார் நான் எம்ஜிஆரும் அந்த வரவேற்பறையில் உட்காந்துருக்குறோம் பேசிக்கிட்டே இருந்தால் என்னென்னோ கதை பேசிகிட்டு இருந்தார் இயற்கையாக பேசிகிட்டு இருந்ததும் என்ன பண்ணார் ஹண்டே வந்தார் ஹண்டே வந்ததும் என்ன ஹண்டே வந்து அப்படி நிற்கிறாரு நின்ன உடனே அவர்கிட்ட என்ன கேட்குறாரு சௌந்தர் என்ன சொல்கிறார் கேளுங்க ஒரு பாப்பானுக்கு பதவி கொடுத்தோம் அவன் புத்தியை காட்டிட்டான்னு சொல்கிறான் நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு ஏன்னாட்டா அவர் தான் அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டார் அவருக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியும் நான் நான் யார் என்னன்றதுன்னு கர்ணயுக்கு தெரியும் அதனால் இது பச்சை மாதிரி கடை செத்து வச்சு அப்புறம் ரெண்டே வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு நாளில் வீரமணிக்கு ஆர்டர்ஸ் போகணும் அது ஒரு காப்பி சவுந்தரராஜனுக்கு வீட்டில் கொண்டு கொடுத்துடணும் அதனால் ரெண்டே நாள் தான் ரெண்டு நாளில் கொடுக்கணும் அப்படின்றா ஏன்ட்டா ரெண்டு நாளில் இது போகணும் இல்லை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளெல்லாம் பார்க்கக்கூடாது எங்கே ஆர்டர்ஸ் வாங்கினோம் என்ன வாங்கினா ப்ரொசீஜர்லாம் முடிச்சு ரெண்டு நாள் போயிடணும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அனுப்பிட்டார் அதுதான் எம்ஜிஆர் அன்றைக்கி போய் என்ன சாப்பிட்டீங்க அவர் கூட நான்வெஜ் மட்டன் மட்டனு நெத்திலி கருவாடு நிறையா சாப்பிடுவார் நல்லா நெத்திலி என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு உப்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நல்லா ட்ரையாக வரது இதில் கருவாடு ஊருலாங்க நாலஞ்சு காய்கறி அது இது எல்லாமே இருக்கும் வெளியிலலாம் போனால் எப்படி சாப்பிடுவார் ஐயா கிடைக்காது இல்லை வெளியில் போனால் அவர் அவருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்துடும் வந்த விற்பாடு என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் எல்லாம் போட்டு போட்டு விற்பாடு முதல்ல சர்வ் பண்ண வருது இவருடைய ஆள் தான் சபாபதி தான் எடுத்து சர்வ் பண்ணுவாரு இவருடைய அசிஸ்டன்ட் தான் எடுத்து சர்வ் பண்ற போது முதல்ல குழம்பு கொஞ்சம் ஓண்டு ஊற்றுவாங்க அப்படி ஓனே அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கும் சொல்லுங்க சந்தேகங்களும் இருக்கும் அது ஒரு தடவை இவருடைய வீட்டிலையே சில தயாரிப்பாளர்கள் பள்ளியை எடுத்து இதில் போட்டாங்க ஐயோயோ அதனால் அது சாப்பாடுலேயே போட்டாங்க அது போட்டு அது ஒரு விவகாரம் நடந்தது இது சொல்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறில் இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் அதில் அதனால் இருக்கலாம் அல்லது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் தலையாட்டினு படம் தான் அப்புறம் சர்வ் பண்ண இல்லை இப்போ ஒரு சில சமயத்தில் வீட்டில் வேலை செய்வாங்கிட்டே கேட்பாராமே நீங்கள் என்ன சாப்பிட்லையா அவனுக்கு எல்லாம் வச்சாங்களா அப்படின்னு கேட்பாரான் அப்படி வைக்காதவங்களாம் விட்டுலாம் அனுப்புன கதையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறான் அதெல்லாம் அந்த ஸ்டண்ட் அதெல்லாம் நடக்கும் அதை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு தெரியாது எனக்கு அதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்ல முடியாது இப்போ ஷூட்டிங் போகிறாங்க இவருக்கு என்ன சாப்பாடுன்றோ அது எல்லாருக்கும் அந்த ஷூட்டிங்கை வந்து அவங்களுக்கு பூரா போடணும் அவங்க அந்த அதாவது எம்ஜாய் ஐயா என்ன சாப்பிடணும் அது எல்லாருமே சாப்பிடணும் எல்லாரும் அது அவ்வளோது அது அவர் தான் அவர் அவருடைய திரைப்படத்தில் பூராவும் அப்படிதான் அதான் எம்ஜிஆர் ஐயா விருப்பத்தின் கிடங்க பண்ணுறாங்க ஆமாம் அவர் அதுதான் அவருக்கு என்ன சாப்பாடு கொண்டு வருவீங்களோ அது எல்லாரும் சாப்பிடும் அப்படிதான் வச்சிருப்பாரு இவங்களுக்கு வேற அவங்களுக்கு வேற ரேங்க் பிரிச்செல்லாம் கிடையாது அதெல்லாம் என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியுமா என்ன விரும்பி சாப்பிடுவாரு எல்லாமே நல்லா தான் சாப்பிடுவாரு ஒன்றும் கோழி சாப்பிடுவாரு இல்லை உங்களுக்கு இப்போ மெயினாக தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாரு அடிக்கடினு எனக்கு தெரிஞ்ச இப்போ கூலியராக இந்த கருவாடு நிறையா அப்பப்போ வைப்பாங்க அது நல்லாவே இருக்கும் நேரத்தில் கருவாடு கொண்டாந்து போய் வைப்பாங்க பாக்கி மீன் கழி கோழி எல்லாமே இருக்கும் இப்போ கறி கோலம் மீன் வறுவல் வைப்பாங்க அது மாதிரி எல்லாமே இவ்வளோ சாப்பாட்டில் பிரியமான ஆளாக இருக்காரு ஆனால் ஆள் பார்க்க நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கிறாரு அவர் வந்து உள்ளேயே இதெல்லாம் வச்சுருக்காரு ஜிம் மாதிரி அந்த இதெல்லாம் வச்சுருப்பாரு அந்த இதில் உடற்பயிற்சி கூடலாம் வச்சிருக்காரு கூடலாம் வச்சுருக்காரு அதோடு வந்து என்ன பண்ணான்னு ஒரு ரகசியம் என்னான்னா சாப்பிட்ட ஒரு எல்லாம் சாப்பிட்ட ஒரு போன ஒரு எல்லோரையும் இவர் ரூமுக்கு போயிடுவார் பாத்ரூமில் போய் எல்லாரையும் கையை விட்டு எடுத்துடுவார் பாதி என்ன சொல்கிறீங்க ஆமாம் சாப்பிட்டது ஏன் எடுக்கிறாரு ரொம்ப ஓவராக போய்டதில்லை அதை கொஞ்சம் குறைச்சிக்கோணும்னு எடுத்துடுவார் எல்லாரோடையும் ஒரு வீம்புக்கு ஒரு ஏஜ் நம்மளோட இப்போ எனக்கு நான் அவரோட போகிற போது வயசு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அவருக்கு அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் என் கூட உட்காந்து நான் நம்ம மாதிரியே சாப்பிடுவேன் உங்களுக்கு என்னையாக சாப்பிடுவார் ஆ சாப்பிடுவாரு அப்புறம் அப்புறம் ரூ ரூமுக்கு போன ஒரு இதெல்லாம் பர்சனலாக நம்ம ரூமுக்குள்ளே போகிற தகுதி உள்ளவங்களுக்கு தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது இந்த பசங்க கூட இருக்காங்களே சபாபதி ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்கள்ல முத்து அவங்க சொல்லிட்டு ஐயா உள்ளே போய் எடுத்துட்டுவாரு எடுத்துகிட்டு எடுத்துடுவாரு உங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கக்கூடிய நாள் என்ன அதாவது இந்த நாளை நான் வந்து ஐயா கூட மறக்க மாட்டேன்னா இந்த நாள் அதாவது இது இந்திரா காந்தி மதுரைக்கு வர்றாங்க மதுரைக்கு வர்ற போது இவர் வந்து மதுரையில் போய் பெட்டிஷன் கொடுக்கணும் பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக ட்ரெயினில் ஏறிட்டோம் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லாம் இங்கேருந்து ஏறிட்டோம் ஏறி அவர் ஒரு கூப்பையில் ஃபஸ்ட் கிளாஸ் கூப்பையில் இருக்கார் நானும் அதில் தான் இருக்கிறேன் போனதும் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் ட்ரெயின் வந்து செந்துரையை தாண்டுற போது ஏறக்குறைய ஒரு நாலு அஞ்சு மணி ஆகிடுது அஞ்சு மணி ஆகிறப்ப ஆன வேறுபாடு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயினை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க பப்ளிக் அந்த ட்ரெயினில் அவர் வராடுறதுனால நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க நிறுத்த ஆனால் திருச்சியை தாண்டினதும் ட்ரெயின் வந்து ஊர்ந்து போகுது இந்த மாதிரி அப்போ ட்ரெயின் பக்கத்துலேயே ஏராளமான பொம்பளை ஆம்பளைங்களை ஓடையாராங்க அவர் பார்க்குறதுக்கு ஒரு உள்ளே இருப்பார் அண்ணன் என்ன ரொம்ப நேரமாக ஒடையாறாங்க அப்படின்னு தான் தலையை நட்டுங்கன்னு சொன்னோன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வருவார் அப்படி தான் சிலது வாரட்டும் விட்டுருங்க அப்படின்னுவார் எல்லாம் பொம்பளைங்க ஆம்பளைங்க ரயில் பின்னாலே ஓடியா ரயிலும் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் மணப்பாறை போகிற போது நல்லா விடிஞ்சு போச்சு மதுரைக்கு போய் சேர வேண்டிய நேரத்தில் மணப்பாறைக்கு தான் போயிருக்கு என்னன்னா சரி கம்மனை விட்டுருங்க பார்த்துக்கோலாம் வேறு டெல்லியில் போய் கொடுத்துக்கோலாம் வண்டி போகிற மாதிரி போகணுன்னு போது கொடைக்கானல் போகிற போது ரொம்ப நேரம் ஆகிடுது அதுக்கு பிறகு வந்து அதோடு வந்து காரில் இறங்கி அங்கேருந்து போயாச்சு அவ்வளோதான் அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவம் பெட்டிஷன் இந்த சர்க்காரியா கமிஷன் நடந்ததுக்கான பெட்டிஷன் கொடுத்தாங்களே அந்த பெட்டிஷனை அவர் இந்திரா காந்திகிட்டே கொடுக்கறதுக்கு போனது அதுக்கு பிறகு அதை டெல்லியில் கொண்டு கொடுத்தாங்க அதுக்கு நீங்கள் தான் நிறைய உதவிகள் பண்ண கேள்விப்பட்டோம் வேணாங்க என்ன உதவி நான் உதவி பண்ணுற அளவுக்கு அவர் ஒன்றும் இல்லையே அவர் என்ன இருக்குது உதவிகள்னால் இந்த சங்க ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரதுக்கு அதுக்கு இதுக்கு முக்கியமான சில வேலைகளை சொல்லுவார் அந்த வேலைகளை குறிப்பாக குறிப்பறிஞ்சு ஒழுங்காக பண்ணிட்டு வருவோமே தவிர உதவிகள்னு நம்ப இவன் முடிப்பான் என்றாயது அதனை அவன்கள் விடல் மாதிரி உங்களை தான் ஐயா ரொம்ப நம்ப அதெல்லாம் சில இடங்களுக்கு அனுப்புனார் ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் தான் எனக்கு பின்னால் இடைஞ்சலாக போச்சு அதையும் நான் சொல்லிடுறேன் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு என்னையாக பெருமை தானே உங்களுக்கு இல்லை இந்த அதில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா திறமையாக நம்ம போது அடுத்தாப்பில் ஆட்சி அமைக்கிற போது இதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா எழுபத்தி நாலில் எழுபத்தஞ்சில் எஸ்டிஎஸ்க்கும் இவருக்கும் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு பிரச்சனைகள் எப்படின்னா ஏதோ எஸ்டி அப்போ வந்து முதல் ஆரம்ப காலத்தில் வீரப்பன் கட்சியில் இல்லை வரமாட்டேன்ட்டார் என்ன தான் போய் கூப்பிட்டு வர சொன்னார் எம்ஜிஆர் நான் போய் கூப்பிட்டேன் அவர் ரெண்டு கையையும் எடுத்து கும்பிட்டு என்னை விட்டுற சொல்லுங்கள் அந்த ஐநூறுரூவா அப்போ அவருக்கு மாதம் சம்பளம் அதை அனுப்ப வேண்டாம்னு சொல்லுங்க நான் இப்போ தான் கொஞ்சம் தலை தூக்குறேன் இந்த கிராதகன் என்னை ஒழிச்சிடுவான் யார் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கார்ல ஒழிச்சிடுவான் என்னை விட்டுருங்க நான் வரமாட்டேன்ட்டார் அப்புறம் திண்டுக்கல் தேர்தல் மே மாதம் நடக்குது அப்போ தான் எங்களோட தான் வந்தார் அவர் யார் மெல்ல மெல்ல கொஞ்சம் அடிச்சு ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சின்னோடனே திண்டுக்கல் தேர்தல் எங்களோட வந்தார் வந்துட்டு அப்பையும் வந்து எம்ஜிஆரோட நேரடியாக போகலை வந்துட்டு திரும்ப வந்த ஒரு பாட தான் வந்து மெல்ல உள்ளே வராங்க உள்ளே போது என்ன ஆச்சுன்னா இது வரைக்கும் நாங்கள் நான் எஸ்டிஎஸ்ஸு இவங்கள தான் மெயினாக இருந்தோம் இதில் என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து எங்களை எலிமினேட் பண்ணால் தான் அவங்க முள்ள வர முடியுன்றதுனால எம்ஜிஆர்கிட்ட போய் கோல் சொல்ல ஆரம்பித்தாங்க முசிரி புத்தன் ஆர் சவுந்தரராஜன் இவர் ஆரம்பியர் பண்ணால் ஒன்றா ஏறி பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி பண்ணால் தான் அதில் வந்து கொஞ்சம் அவர் சந்தேகம் பட ஆரம்பித்தார் அது எம்ஜிஆர் வந்து ஏன்ட்டா எஸ்டிஎஸ் வந்து ஒரு வலுவான சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்புறம் அவர் தான் மெயினாக இங்கே இருக்கார் அவர் தான் நாங்கள் தான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அமைப்புகளையும் போட்டவங்க நாங்கள் தான் அதனால் இவங்க போய் சொல்கிறாங்க அவங்க ஒரு வலுவான சமுதாயம் அவர் ஆட்கள் தான் எல்லா இடத்துலையும் மாவட்டம் அது இது போட்டுறாங்க அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிவிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரை ஏற்றி விட்டாங்க அதுலேருந்து என்ன பண்ணார் எனக்கு ஒரு தடவை அவர் என்ன பண்ணார் நான் திருச்சியில் இருந்தேன் திருச்சியில் இருக்கிற போது எனக்கு ராகவானந்த அனுப்பி வந்து எஸ்டிஎஸ் வீட்டுக்கு போகிறத குறைச்சிக்கிட்டா இப்படி ஆரம்பித்தான் குறைச்சிக்கிட்டா எம்ஜிஆர் என்ன வேணால் உங்களுக்கு பண்ணுறேன் நான் சொன்னேன் எஸ்டிஎஸ் அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன பயன்படுத்துனீங்க அவர் கூட நான் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் நான் வந்து அவர் ஒரு பெரிய சமுதாயம் நான் ரொம்ப மைனாரிட்டி நீங்கள் வந்து இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் அதை பண்ணேன்னா அந்த துரோகம் பண்ணிவிட்டு அதனால் கிடைக்கிற லாபம் எனக்கு தேவையில்லை நான் வந்து அது மாதிரி எஸ்டிஎஸ் தப்பு பண்ணார்னா சொல்லுங்கள் நான் கேட்டுக்கு வரேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து இதுக்கு நான் வாக்காதீங்க எனக்கு அப்படி ஒரு லாபம் எனக்கு தேவையில்லைன்ட்டு தான் கேபினெட்டுக்கெல்லாம் வர முடியாமல் போனது அப்பயும் ஒரு நாடகம் ஒன்று நடத்திட்டார் கேபினெட்டு லிஸ்ட்டு போது லிஸ்ட்டு போட்டு என்னை பேரை குறிப்பிட்டு என்கிட்டயே காட்டிட்டார் காட்டிவிட்டு அப்போ எஸ்டிஎஸ் வந்து பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருக்கார் எம்பியாக இருக்கார் அவர் வந்து அவர் கூப்பிட்டு இந்த லிஸ்ட்டை காட்டுறாரு காட்டுன சவுந்தராயன் நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேன்ட்டார் அவரு ஏன் அவர் சொன்னார் ஏன் அவர் காட்டினாருன்னா என்னை போட்டுட்டா உனக்கு வேண்டிய ஒரு ஆளை உள்ளே போட்டேன்னு அவர் சொல்லிடலான்னு இவர் பார்க்குறாரு அவர் என்ன நினைக்கிறாரு நம்மளை போ போட்டாங்கன்னா திரும்பி எதிர்காலத்தில் வந்து சவுந்தராயனை போட்டால் நம்மளை இல்லாமல் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு அவர் நினைக்கிறாரு ஆக அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்தது இவர் தான் ஆனால் அதை நான் கண்டுகோளில் சரி ரைட்டு நம்ம நம்ம வந்து கண்டுக்கிட்டால் இன்னும் மோசமாக போயிடும் அப்படின்றது எல்லாருமே நீங்கள் வந்து ஐயா கூட இருக்கிற ஒரு ஃபோட்டோ உங்கள் வீட்டில் நாங்கள் பார்த்தோம் இந்த ஃபோட்டோ வந்து அவர் அவர் ஒரு மாதம் லிக்கு கொடுக்குறாரு நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க அந்த போட்டோட பின்னணி என்ன முதல் நாள் அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சது நான் போனதும் வந்து அவர் சத்யா ஸ்டுடியோவில் இருந்து பத்மநாபனை வர சொல்லிட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இதை வச்சு ரெண்டு கையையும் பிடிச்சிக்கிட்டு இதுதான் காதலன் காதலி மாதிரி இருக்கணும் கையை பிடிச்சிருக்கிறாரு ஆமாம் ஆமாம் அப்படி தான் எடுத்தது அந்த படம் எதுக்காக எடுத்தார் அந்த மாதிரி படத்தை அவரு உங்க மேல ஒரு தனிப்பட்ட பாசம் காதலோருக்கு காதல் தான் சொன்னாரு அவருடைய நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இல்ல அவரு தனிப்பட்ட முறையில இப்போ அவரை வந்து சாதி மதம் பார்க்காம நிறைய மக்கள் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஆபத் பாந்தவனாக ஒரு நாயகனாகவே பார்க்குறாங்க அவர் வந்து மக்கள் எப்படி அணுகுவார் அவர் வந்து இந்த மாதிரி பின்புலங்களை தான் பார்ப்பார் அதெல்லாம் பார்க்காம நம்ம பிடிச்ச நபர் யார் நம்மளை பிடிச்சிருக்கு அவர் எல்லாரையும் எல்லாரையும் அசஸ் பண்ணுவார் யார் யாருக்கு என்ன திறமை இருக்குது என்ன பண்ணணும் யார் இதில் சரியாக இப்போ டூர் போகிறோம் இல்லைங்களா டூர் போகிற போது ஒரு நாலாண்டு காலம் இப்போ எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தோம் எழுபத்தி ஏழில் தேர்தல் அதுக்குள்ளே பல சம்பவங்கள் நடக்குது இல்லைங்களா அதில் நிறையா வந்து அங்கெங்கே யார் இருக்கிறா என்ன இருக்கிறா யாரை நிறுத்தணும் அதுவும் தவிர பழைய ஆட்கள் ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவர் தானே அதனால் அவருக்கு அந்தந்த ஏரியாவை பற்றி நல்லாவே தெரியும் அவருக்கு எல்லாம் பெரும்பகுதியும் நல்லா தெரியும் அவரை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனால் அவர் ஏமாந்த ஒரே இடம் ஜெயலலிதா கிட்டக்கு தான் அவ வந்து அவ இவருக்கு இவருக்கும் துரோகம் பண்ணிட்டார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் யார் யாருக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்றீங்க ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் துரோகம் பண்ணுறாங்க முடியாது சுப்பிரமணிய பிள்ளை கொலை அந்த திருச்செந்தூர் கோயிலில் சரி எதுக்குன்னா வைரவேல் திருட்டு அந்த வைரவேல் திருட்டில் அந்த அப்போ அறநிலையத்துறை அமைச்சராக ஆர் எம் வீரப்பன் இருக்காரு சரி இவருக்கும் அதில் சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு ஆரம் வீரப்பனுக்கு ஆமாம் இவருடைய சிஷியர்கள் தான் அந்த வேலையை பண்ணாங்க அப்போ பண்ண பிற்பாடு இவருக்கு இது வந்து எம்ஜிஆருக்கு தெரிஞ்சவனா எம்ஜிஆர் வந்து ஜ இவர் கூட பேசலை யார் கூட வீரப்பன் கூட பேசலை பேசாமல் ரொம்ப நாள் பேசாமல் இருந்தார் அது ஒரு சம்பவம் அப்புறமா பால் கமிஷன் ஒன்று போட்டாங்க பால் கமிஷனில் போட்டு அதில் வந்து பால் கமிஷன் ஃபைண்டிங்கில் இது நடந்ததெல்லாம் ரொம்ப தெளிவாக பால் கமிஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக வேறு அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வேறு பண்ணிட்ட பேசலை பேசலைன்றபோது அவர் என்ன பண்ணார் எப்படி இவரை பேச வைக்கிறதுனா எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா பேரில் ஒரு பர்வர்ஷன் உண்டு அதனால் அதை அவ அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு அந்த நேரத்தில் வந்து ரொம்ப எண்பத்தி ரெண்டில் ரொம்ப வறுமை கொடுக்கல இருந்தாங்க சரி அப்போ வந்து இவர் சினிமா துறையில் இருந்தவருக்கு எல்லாமே தெரியல யார் யார் எப்படி இருக்காங்கன்னு அதை வச்சு அந்த அம்மாவை வந்து நான் எம்ஜிஆரோட சேர்த்து வச்சுருறேன் அப்படின்ற மாதிரி இவர் எழுபத்தி ரெண்டில் கட்சியாக ஆரம்பித்ததுலேருந்தே அந்த அம்மாவை எப்படியாம் பிடிக்கணுன்ற பல சூழ்நிலைகள்லாம் உருவாக்கினார் அந்த அம்மா இடம் கொடுக்கல அதுக்கு பிறகு இந்த எண்பத்தி ரெண்டில் ரொம்ப குடும்பம் நடத்த முடியாத நிலைமை வந்தபோது அந்த அம்மா வந்து ஆரம்ப இறப்பன் மூலிமா உள்ளே வருது உள்ளே வரபோது மதுரையில் ஒரு மாநாடு அதில் வந்து காவிரி தந்த கலைச்செல்வி நாட்டிய நாடகம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அண்ணா தலைமையில் திருச்சியில் நடந்த அதே நாடகம் எண்பத்தி ரெண்டில் இங்கே போட்டாங்க இங்கே மதுரையில் போட்டதும் அப்போ பிறகு என்ன பண்ணார் இவர் என்ன நினச்சார் வீரப்பன் இந்த அம்மா குடும்பம் நடத்திட்டு ஒழுங்காக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சாரு அந்த அம்மா பாலிடிக்ஸில் மூக்க நினச்ச ஆரம்பித்தாங்க உடனே தம்புச்சிட்டத்தில் தெருவில் ஒரு கூட்டம் போட்டு வீரப்பன் வசந்த சேனை புகுந்து விட்டாள்னாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த தகராறு எல்லாம் வந்தது ஆரம்பரப்பன் ஐயாவுக்கும் அம்மையார் ஆமாம் அதுலேருந்து பெரிய விரோதம் வந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் இந்த அம்மாவை சேர்க்கணும்னு இவர் நினைக்கிற போது நான் வந்து அப்போ வந்து ராகவானந்தம் இருந்தார் பாவூண்முகம் இருந்தார் இருந்தார் நான் நேராக திருச்சியிலேருந்து வந்தேன் வந்து எம்ஜிஆர்ட்டேன் என்கிட்ட சொன்னது என்னென்னா பெரியார் இயக்கம் அண்ணா இயக்கம்னு தான் சொன்னீங்க அன்றைக்கி பத்து மணி நேரம் என்கிட்ட பேசுனீங்க பேசும்போது பூராவும் அதுக்குரிய ஆதாரங்கள் போக்குவரத்தை தான் சொன்னீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் யாரையோ கொண்டாந்து கட்சியில் சேர்க்க வரீங்க இது வந்து தவறு இப்படி முன்னாடியே சொல்லிட்டீங்க இன்னும் வேகமாக சொல்லியிருக்கேன் வரேன் அதெல்லாம் நான் என் சண்டைலாம் உங்களுக்கு தெரியாது நமக்கு அதுதான் நம்மளுடைய பலமும் பலகீனமும் அதான் வச்சா அதான் சொன்னேன் இது மாதிரி பண்ணுறீங்க இது தப்பு நீங்கள் வந்து திரைத்துறையில் இருந்தவரும் உங்களுக்கு பல நண்பர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன வேணால் ஹெல்ப் பண்ணிக்கோங்க ஆனால் எங்கள் தலையில் கொண்டாந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார் அதுக்கு பதிலாக ஒரு ஆளை ஒன்றும் சொல்ல முடியல அவருக்கு ஒரு மயக்கம் அதில் அதனால் அப்படி இருந்தார் நான் கடைசியாக சொன்னேன் நீங்கள் ஒன்றா அந்த கடலூர் மாநாட்டில் சேர்க்கறதுக்கு பார்க்குறீங்க நான் இப்போ மாவட்ட செயலாளர் கடலூர் மாநாட்டுக்கு நான் வரமாட்டேன் யாரையும் அழைக்கவும் மாட்டேன் ஒத்துழைப்பும் தர மாட்டேன் நீங்கள் வேணால் என்ன கட்சி விட்டு நிற்கோங்க நான் வந்து அதுக்கு துணையாக இருப்பேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வந்துட்டேன் இருந்து வச்சா அந்த மாநாட்டுக்கு நான் போகலை ஒன்றும் பண்ணலை அதோட முடிஞ்சு போச்சு இதுக்கு பிறகு இந்த அம்மா வந்து கட்சியில் சேர்த்து இங்கே இங்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்ததில் அப்போல்லாம் நாங்கள் இந்த அம்மாவை கண்டுக்கிறதே இல்லை ஒரு நாள் சட்டமன்றத்தில் இருந்து இவர் வந்து என்ன கூப்பிட்டாரு கூப்பிட்டு என் வா அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அவரோட வந்து நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு போச்சு மேலே அவருடைய படுக்கறைக்கு அழைச்சிட்டு போயிட்டார் அழைச்சிட்டு போயிட்டு சொன்னார் நான் ஒன்று சொல்லுவேன் ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கன்னார் அது எப்படி என்ன நீங்கள் சொல்லி நான் எப்படி கேட்காமல் இருப்பேன் அப்படின்னா இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கேட்க முடியாத விஷயம் அப்படின்னாரு நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த அம்மாவை தமிழ்நாடு புறாவும் சுற்றி வந்துடுச்சு இப்போ வந்து எனக்கு வந்து அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து திருச்சியில் கூட்டம் போடாமல் நான் நீக்கினேன்னா திருச்சியில் உங்களுக்கும் கெட்ட பேர் எம்ஜிஆர் சொல்லி நீங்கள் கேட்கலன்னு ஒரு கெட்ட பேர் என்னால் உங்களை கட்டுப்படுத்த முடியலன்ற கெட்ட பேர் எனக்கு வரும் நீங்கள் ஒரு கூட்டத்தை இங்கே போடுங்க நான் போட்ட ஒரு வாரத்தில் அவளை நீக்கி விட்டுடுறேன் அப்படின்னாரு சரினு எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆர் தான் சொன்னார் இதெல்லாம் உங்களுக்கு நம்புறீங்களோ நம்புலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ஒரு கூட்டத்தை கிராண்டாக நடத்தினேன் நடத்தின ஒரு அப்புறம் உப்புளிபுரம் பை எலெக்ஷன் வந்தது அது அதுக்கிடையில் மாவட்ட செயலாளர் தேர்தல் வந்தது தேர்தல் வந்தால் என்ன பண்ணார் தேர்தல் கீழேந்து ஓட்டு வாங்கணும் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எங்கள் மாவட்டம் திருச்சி மாவட்டம் தேர்தலில் வந்து எனக்கு எழுத்து நல்லுசாமியை நிறுத்தினார் இவரே நிறுத்தி ஜேபிஆர் ஆரம் வீரப்பன் எல்லாரையும் அனுப்பி அவருடைய கேண்டிடேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணி பண்ணிணாங்க தேர்தல் நடந்து முடியும் இது எங்களுக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸராக திருப்பூர் மணிமாறன் வந்தாப்பில்ல மணிமாறனும் ஒரு மலையாளி தான் அதனால் எல்லாம் அட்வான்ஸாக வச்சு பண்ணிணாங்க நான் தேர்தல் நடந்தது நடந்த பெட்டியெல்லாம் திருச்சி டவுன் டவுன்ஹாலுக்கு கொண்டாந்துட்டோம் கிட்ட வந்து ஆனால் இது மாதிரி தலைவர் வந்து பெட்டியெல்லாம் சென்னைக்கு எடுத்துக்கிட்டு வர சொன்னார் மணிமாறன் எண்ணி தோத்துட்டேன்னு சொல்லு அதெல்லாம் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லு சென்னைக்கு போய் நீ தோற்று ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன் அதனால் அது வேணாம் இங்கேயே எண்ணி சொல்லிவிடு அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கலெக்டரும் டிஐஜியும் வந்தாங்க இது மாதிரி செக்ரெட்டரியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி பெட்டியெல்லாம் அங்கே எடுத்தேன் நான் சொன்னேன் இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் இங்கே போய் உங்கள் வேலையை பாருங்கள் இது கட்சி வேலை நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவங்க இதை வாங்கிட்டு அங்கே சொன்னதுக்கு பதில் சொல்லணும்ல இதை அவங்க அங்கே சொல்லிட்டேன் இங்கே எண்ணி நான் வெற்றி பெற்றதாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் எதிர்த்தும் நான் ஜெயிக்கிறேன் இதுதான் நிலைமை அதனால் எம்ஜிஆர் எடுத்து நான் ஜெயிச்ச பிற்பாடு மூணு நாள் அவர் நான் ஒரு தப்பு அதில் என்ன பண்ணிட்டேன்னா உடனே அவன் எம்ஜிஆரை வந்து பார்த்துருக்கணும் ஜெயித்ததும் நான் கிறுக்கு பிடிச்சி போய் அதை விட்டேன் பார்க்கல நீங்கள் பார்க்கல ஒரு மூணாவது நாள் என்ன பண்ணார் என்கிட்ட தோற்று போன நல்லுசாமியா இணைச்செயலாளர்னு போட்டார் நான் உடனே ஃபோன் பண்ணேன் ஆனால் நான் ஜெயிச்சுட்டேன் தெரியுமே பேப்பரில்லாம் பார்த்தேன் அப்படின்னாரு அது சொல்லலை பேப்பரில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் கேட்டேன் என்கிட்ட தோற்று போனேன் நல்லுசாமி எப்படி நீங்கள் இணைச் செயலாளர் போனால் இல்லை இருக்கட்டுமேனார் என்ன இப்படி சொல்கிறீங்க உங்கள்கிட்ட தோற்று போகிற கருணாநிதி இணை முதலமைச்சர் ஆக்குவீங்களான்னு ஃபோனை வச்சுட்டார் அவர் தான் கோவப்படுத்துற மாதிரி பேசியிருப்பீங்க போல அதெல்லாம் இன்னும் பல பேர் சம்பவம் இல்லை நீங்கள் சொல்லும்போது தூக்கத்தை சொல்லியிருந்தீங்க எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அம்மையா ஜெயலலிதா அப்படின்னு என்ன அப்படி துரோகம் கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் நாமம் வாழ்க இல்லை அண்ணா நாமம் வாழ்கன்னு தான் சொன்னாங்க இதெல்லாம் விட்டுருங்க நாங்கள் நக்கீரனில் வணக்கம்னு ஒரு புத்தகம் வளம்புரிஜான் எழுதியிருக்காரு அதை படி வாங்கி படிங்க பூரா உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிறது பூரா முன்னூற்றுக்கு நூறு உண்மை தெரியுதா எங்கே அப்படின்னா இவர் எண்பத்தி நாலில் இந்த அம்மாவை பார்லிமெண்ட்டுக்கு ராஜ்யசபாவுக்கு அனுப்பினா அதெல்லாம் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் அனுப்புன பிற்பாடு அந்த அம்மா வந்து அங்கே போய் பெரிய ஒரு லாபி கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அது பிராமின் லாபி டெல்லி வந்து பிராமின் லாபி இந்த அம்மாவுக்கு வசதியாக போச்சு இவ்வளோ ஒரு நடிகை அங்கே போய் ராஜீவ்காந்தியோட அவங்களோட இவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இது பண்ணிட்டாங்க அப்போது வந்து என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் இவருக்கு தெரிய ஆரம்பித்து கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தாரு அதை இடபடல திரும்ப இவர் போகிற போது இவர் எங்கேயிருந்து தமிழ்நாடு ஹவுஸுக்கு போனால் அந்த அம்மா வேறு எங்கேயாச்சும் லாட் ரூம் எடுத்துகிட்டு போயிடுது இங்கேருந்து இவர் பல நேரம் அழுதே இருக்கார் அவர் எதுக்காக அந்த அம்மா உள்ள அழுதுருக்கிறாரு அழுதுருக்கார் அதெல்லாம் வள அந்த வள இதில் வணக்கம் புத்தகத்தை படித்தா வணக்கத்தை படித்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வரலாறு தெரியும் அதில் இருக்கிறது பூரா உண்மை எதுக்காக அம்மையா ஜெயலலிதா அவர்களை அறிமுகப்படுத்தினது கரசலுக்குழுந்தெல்லாம் எம்ஜிஆர்ஐயாவாக இருக்கும் போது எம்ஜிஆர் எடுத்து செய்யலாம் பார்ப்பன ரத்தம் உள்ளுக்குள்ளே இருக்குது சார் அவங்களுக்கு வந்து நயவஞ்சகமாக உள்ளே வந்து அவங்களுடைய ஆயுதங்களே மனு தர்மத்தில் என்ன சொல்கிறான் மனு தர்மத்தில் நம்முடைய இனத்தினுடைய மேன்மைக்காக நம்முடைய இன பெண்கள் சர்வபரி தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் எழுதியிருக்கான் அவங்களுடைய ஆயுதம் அவங்களுடைய பெண்களை அனுப்பி நம்மளை சரி பண்ணுறது தான் அவங்க வேலை இதுதான் அவங்க ஆலம்பத்தில் வந்ததுலேருந்து கைபர் பாலன் கணவாயிலேருந்து வந்த காலத்துலேருந்து தான் அவங்க வேலை தெரியுதுங்களா அப்படி தான் நடக்குது அதனால அவங்க அம்மா உள்ளே வந்த ஒரு எத்தனை பேர் அட்வைசர்ஸ் பிராமின்லாம் அவங்க கூட சேர்ந்து பிராமின்லாம் அப்படி உருவாகிறது பண்ணுறான் அவங்க வந்து அங்கே வந்து டெல்லி அவருக்கு வசதியாக போச்சு வசதியாக போன ஒரு பாடம் உடனே இங்கே இந்த அம்மாவே எழுதுகிறார் ராஜீவுக்கு ஒரு லெட்டரே கொடுக்குறாரு இது மாதிரி வந்து அவரால் ஒன்றும் செயல்பட முடியல நீங்கள் என்ன இணைப்பு துணை துணை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு எல்லாம் எழுதுறாரு ராஜீவ்காந்தி எழுதுறாங்க ஆ எழுதி எல்லாம் வந்துடுச்சு அதே மாதிரி அதுக்காக எனக்கு துரோகம் பண்ணாருன்னு எம்ஜிஆரை வந்து இதுலேயே அறிக்கை கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு வாசிக்க முடியுமா ஆ நான் சொல்கிறேனே வேறு கட்சிக்கு போக ஜெயலலிதா சதி செய்கிறார்னு ஒன்று கொடுத்துருக்காரு அதோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் என் வயதுக்கும் தகு வயதுக்கும் தகுதிக்கும் மீறிய பொறுப்பை ஜெயலலிதாவை உட்கார வைத்தது என்னுடைய தவறு அவரை நம்பி இந்த இயக்கத்தை தொடங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எண்பதாம் ஆண்டு தேர்தலில் இந்த அம்மையார் நம்மோடு இல்லை என்னுடைய அனுமதி இல்லாமலேயே டெல்லியில் சில முக்கிய தலைவர்களை சந்தித்து நம்முடைய கட்சியை பற்றி பலவிதமாக ஜெயலலிதா பேசிய கருத்துக்களை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியாமல் பல இடங்களில் என்னுடைய பெயர் ஜெயலலிதா பயன்படுத்தியதை இனியும் தாங்கிக் கொள்ள முடியாது அதே மாதிரி ஜெயலலிதா பற்றி அதிமுக பதிவில் ஜெயலலிதா அதுன்னு அண்ணா பத்திரிகையில் வந்திருக்குது அது வேக இருக்குது அன்னைக்கு ரொம்ப ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அது பேசினது முதல்ல ரொம்ப பலவிதமான வரலாற்று செய்திகளை நீங்க சொல்லியிருக்கிறீங்க இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு கூட தெரியாமல் இருந்திருக்குது இன்னும் உங்கள்கிட்ட வந்து நிறைய வரலாற்று தரவுகளை வாங்க வேண்டிய கட்டாயம் எங்களை போன்ற ஊடகங்களுக்கும் இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கடமை ஒரு கியூரியாசிட்டி வந்து இளைஞர்களுக்கும் இருக்குது இந்த நேரத்தில் எங்களுக்காக எங்களுடைய பலவிதமான கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக வெளிப்படையாக பதில் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு வரலாற்று ஒருத்தமிழ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் மனி இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்